ஆரம்பத்தை கூற வந்துள்ளான். யதோஷ் சுபாஷ் எனும் சிறுமகனாவன் உன் நியர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து தனது தாய் நாட்டை காக்க புஷ்கரங்களை உயர்த்தி தன் இன்னுயிரை அர்ப்பணித்த தேசிய வீரரான கொங்காலை கொடபண்டா எனும் மண்ணை நேசித்து மாமன்னனின் வாழ்க்கை வரலாறு இந்த அலைத்திரையில் ஒரு துளியாக பரிணமிக்கின்றது. பாருங்கள். இரண்டாவது மகனே, இலங்கை தாயின் இணையற்ற பெருமகனே, அந்நியர்களின் சித்தம் கலங்க வைத்த சக்கரவர்த்தியே, உன் புகழ் வானும் மண்ணும் உள்ளவரை நிலைக்கும் ராஜாதி ராஜனே, ராஜகுலத்திலகனே, நீ வாழி, உன் புகழ் என்றும் வாழ்க வாழ்கவே. 1848 ஆண்டு ஜூலை 30 திகதி பெரும்பாலானோரின் விருப்பத்திற்கு நங்க விஹாராதிபதியான வணக்கத்துக்குரிய குரோனிகம இந்திரஜோதி அவர்களின் அனுசரணையும் கிடைத்தது. கௌரவ மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதத்துடன் மங்களவால் சூடி ஸ்ரீ விக்ரம சர்வ சக்தி எனும் பெயரால் 3 பிரதேசங்களுக்கு ஒன்றராக முடிசூட்டி அபிஷேகம் செய்யப்பட்டேன். கண்டி பரந்துகளை மாத்தளை போன்ற நகரங்களை வெற்றி கொண்டு வந்த சிங்கள போராட்ட தலைவர்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு யுத்தலிங்கை போதாமை காரணமாக போர் நலிவடைந்தது. போர் நலிவடைந்ததால் ஆங்கிலேயர்களுக்கு தெரியாமல் ஒளிந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் தென்பட்டது. இதையே நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திய ஆங்கிலேயர்கள் என்னை கைது செய்து யுத்த நீதிமன்றத்தில் நிறுத்தினர். அங்கு நான் வழங்கிய வாக்குமூலம் காரணமாக எனக்கு மரண தண்டனை தளர்த்தப்பட்டு 100 கசேடிகளாக மாற்றி நிறைவேற்றப்பட்டது. கொங்காலே கொடபண்டா 1849 ஆண்டு ஜனவரி 1 திகதி உயிர் நீத்தார். இலங்கையின் சுதந்திர போராட்டத்தின் பிரதான தளபதியாகவும் கண்டியில் அபிஷேகம் செய்யப்பட்ட மன்னன் எனவும் 1848 விடுதலை போராட்டத்தை ஒழுங்கு செய்து பொதுமக்கள் ஊடாக அதற்கு வலுவூட்டி நடத்திய ஒரு வீரர் எனவும் இலங்கை வரலாற்றில் இவரது பெயர் அழியாத இடத்தை பெற்றுள்ளது.